இன்னைக்கு இந்த ஓப்போ F17 ப்ரோவோட அன்பாக்சிங் மற்றும் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு ரிவ்யூ யூனிட் கிடையாது, ஒரு ரிட்டைல் யூனிட். இதை வந்து ப்ரொவைட் பண்ண யாருன்னு பார்த்தீங்கன்னா உமா மகேஸ்வரி ஏஜென்சிஸ். இவங்க மோர் தென் 16 இயர்ஸாக இந்த ஃபீல்டில் இருக்காங்க. இவங்கக்கிட்ட மொபைல்ஸ், கேஜெட்ஸ், ஸ்பீக்கர்ஸ் அந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்டுமே இருக்கும். ஒரு நல்ல குவாலிட்டியோட வித் அஃபோர்டபுள் ப்ரைஸோட வாங்குறவங்களுக்கு ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். இந்த ஷாப்போட அட்ரஸ், கான்டாக்ட்ஸ் எல்லா விஷயமும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மொபைலை கொடுத்ததுக்கு அந்த ஏஜென்சிக்கு ரொம்ப நன்றி. லேட் பண்ண வேணாம், வாங்க அன்பாக்சிங் போயிடலாம். அன்பாக்சிங் போகிறதுக்கு முன்னாடி பாக்ஸ் மேலே என்னென்ன இருக்குன்றதை பார்த்துடலாம். மேலே ஓப்போ ப்ராண்டிங், ஓப்போ F17 ப்ரோன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாக்ஸோட கீழ்ப்பகுதியில் வந்து கேமரா செட்டப்ஸு, கிராமு, அப்புறம் அதோடய ஸ்க்ரீன் சைஸு, ப்ரைஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து ஓப்போ ICC லோகோ போட்டு அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. பாக்ஸோட பின்னாடி இந்த மொபைலோட ஹைலைட்டான ஸ்பெக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. முதல்ல பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னு முதல்ல மொபைல் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலை பற்றி அப்புறம் பேசலாம், மொபைலை பக்கம் வச்சிடலாம். அடுத்தபடியாக பாக்ஸில் ஒரு சின்ன பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே ஒரு சில புக்லெட்ஸ் மற்றும் ஒரு சாஃப்ட் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல குவாலிட்டியில் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இந்த மொபைலில் USB 2 டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக இந்த மொபைலில் 30 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர், அதை பற்றி போக போக பேசுகிறேன். அடுத்தபடியாக இயர்ஃபோன்ஸ் கொடுத்துருக்காங்க. முதல்ல இந்த மொபைலோட ரேப்பரை பிரிச்சிடலாம். இந்த மொபைல் என்னோடய ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் மூலமாக கையில் எடுக்கும்போது செம்ம வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. எனக்கு ஒரு மொபைல் கையில் இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகலை. ஏன்னா இது வெயிட் மேனேஜ்மெண்ட் அப்படி பண்ணியிருக்காங்க. 4000 mAh பேட்டரியே இருந்தாலும் வெயிட் மேனேஜ்மெண்ட் ஓப்போ சூப்பராக பண்ணியிருக்காங்க. எக்ஸாக்டாக 164 grams இந்த மொபைல். இப்போ ஃபஸ்ட்டு இந்த மொபைலை பூட் அப் பண்ணிடலாம். அதே சமயத்தில் இதோடய ஃபிசிக்கல் ஓவர்வியூ பார்த்துடலாம். வலது பக்கமாக பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. இடது பக்கமாக வால்யூம் கீஸ் கொடுத்துருக்காங்க. மேல் பகுதியில் செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. கீழ் பகுதியில் 3.5 mm ஜாக், ப்ரைமரி மைக்ரோஃபோன், டைப் சிக்கான போர்ட் மற்றும் ஸ்பீக்கரும் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட டிசைன் பற்றி பார்த்தோன்னா நம்மக்கிட்ட இருக்கிறது மேட்டி பிளாக் வேரியன்ட். இது ஒரு கிரேடியன் கலர் மாதிரி இருக்கும். இங்கே ஜாமெண்ட்ரிக் பேட்டர்ன்லாம் கொடுத்துருப்பாங்க. இதில் ஒரு என்ன அட்வான்டேஜ்னா இதில் ஃபிங்கர் பிரிண்ட் பேச்சஸ் அவ்வளோ பதியாது. ஸோ நீங்கள் நல்லாவே யூஸ் பண்ணலாம். அதேமாதிரி கைக்கு அடக்கமாக காம்பேக்டாக இருக்கிற மொபைல் தான், கையை விட்டு நழுவாது. ஸோ தைரியமாக யூஸ் பண்ணலாம். அப்புறம் இந்த மொபைல் தான் இந்த வருஷத்தோட ஸ்லீக்கஸ்ட் மொபைல் அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? நம்பி தான் ஆகணும். ஏன்னா இதில் 7.48 mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வருஷத்துலேயே இந்த ஓப்போ F17 ப்ரோ மட்டும் தான் இந்த மாதிரி திக்னஸ் உள்ள மொபைல், கம்மியான திக்னஸ். ஸோ இந்த மொபைல் தான் இந்த வருஷத்துக்கான ஸ்லீக்கஸ்ட் மொபைல். டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது இங்கே 6.43 inch ஒரு டுவெல் பஞ்சோல் டிசைனோட ஒரு ஆம்லெட் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளேல ஃபுல் HD ப்ளஸ் இருக்கும், ரெசொலூஷன் உண்டு. ரேம் வேரியன்ட்ஸ்னு பார்க்கும்போது நம்மக்கிட்ட இருக்குது 8 GB ரேம், 128 GB இன்டர்னல், இல்லை LPDDR 4X ரேம் யூஸ் பண்ணியிருக்காங்க. UFS 2.1 அந்த ஸ்டோரேஜ் டிசைனும் யூஸ் பண்ணியிருக்காங்க. OS பார்க்கும்போது இங்கே கலர் OS 7.2 கொடுத்துருக்காங்க. Android 10 மேலே ரன் ஆகுது. மொபைலோட ப்ராசஸர்னு பார்க்கும்போது இல்லை, MediaTekோட Helio P95 யூஸ் பண்ணியிருக்காங்க. இது Snapdragon கம்பேர் பண்ணுறச்சு Snapdragon 720G இல்லைனா ஒரு 730க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இது டே டு டே வைஸும் சரி, ஒரு கேமிங்க்கும் சரி, ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற ப்ராசஸர் தான். மொபைலோட ப்ரொடெக்ஷன் பார்க்கும்போது இங்கே கார்னிங் கொரில்லா கிளாஸ் 3 பயன்படுத்தியிருக்காங்க. இந்த மொபைலில் மைக்ரோ SD ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இதன் மூலமாக 2 SIM ப்ளஸ் மெமரி கார்டு போட்டுக்கலாம். மொபைலோட செக்யூரிட்டி சிஸ்டம்னு பார்க்கும்போது இங்கே இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க, ஃபேஸ் அன்லாக் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தூரம் சொல்லிவிட்டு இதை சொல்லனா நல்லா இருக்காது. ஸோ இந்த மொபைலில் 4015 mAh ஒரு பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு 30 வாட்ஸுக்கு ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, UOC 4.0. இதில் 0 to 100 53 minutes சார்ஜ் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க. 0 to 50% 20 minutes சார்ஜ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. கேமராஸ்ன்னு பார்க்குறப்ப இங்கே குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 48 MP மெயின் கேமரா, 8 MP அல்ட்ரா வைட் ஆங்கிள், 2 MP டெப்த் சென்சார், இன்னொரு 2 MP மோனோ சென்சார் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரான்னு பார்க்கும்போது இங்கே 16 MP மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு 2 MP டெப்த் சென்சாரும் கொடுத்துருக்காங்க. இந்த கேமராஸோட ஒரு சில ஃபுட்டேஜ் மற்றும் இமேஜஸ் காமிக்கிறேன், எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
close till I get up. Time is barely on our side. I don't wanna waste what's left. The storms we chase are leading us, and love is all we'll ever try. In the video, in the movie, the back facing camera is going to trick. இந்த க்ரீன்ஸ்லாம் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். இந்த ஹவுசஸ்லாம் எப்படி இருக்குது, இந்த மவுண்டன்ஸ் கலர்ஸ்லாம் ஓகேவா, எல்லா கலரும். என்னோடய வாய்ஸ் எப்படி இருக்குது, அப்புறம் நான் இப்போ ஜஸ்ட் வாக் பண்ணுறேன், இதோட ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கேமரா நல்லா தான் இருக்குது, நல்லா சூப்பராகவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிங்க. இந்த வீடியோ இந்த மொபைலோட ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராவில் எடுத்துகிட்ருக்கேன். இங்கே பின்னாடி பேக்ரவுண்ட்லாம் கரெக்டாக இருக்கா, கலர்ஸ்லாம் எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள். இங்கே கீழே அந்த க்ரீன்ஸ்லாம் எப்படி இருக்குது, பின்னாடி அந்த ஹவுசஸ் கலர்ஸ் எல்லா கலரும் நல்லா இருக்கா சொல்லுங்கள். வாய்ஸ்லாம் மெயினாக கிளியராக இருக்கா பாருங்கள். இப்போ நான் ஜஸ்ட் வாக் பண்ணுறேன், ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராவும் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. இப்போ உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிங்க. அன்பாக்சிங், ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன், கேமரா சாம்பிள்ஸ், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.